ஊருக்கு எழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் நடிகர்களை நொட்ட சொல்றது வந்து ஒரு ஒரு அது ஒரு ஃபேஷனாக போச்சு. ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து திருப்பி அதை பற்றி எதுவும் பெருசாக எதிர்வினை கொடுத்துருதில்லை அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கலாம். நாங்கள் வந்து நடிகர்கள் வந்து எழுதி வச்சு படிக்கிறாங்க, அவங்களுக்கு சுயமாக அறிவு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு தெரியாமல் அல்லது தெரிஞ்சும் அதை தெரியாத மாதிரி காட்டிக்கிறவங்களா மட்டும்தான் இருக்க முடியும். நம்பர் ஒன். நம்பர் டூ, எழுதி வச்சு டயலாக் படித்தாலும் இல்லை ஒரு சீன்லேயே ஒருத்தர் சொல்லி நடித்தாலும் அடுத்தவங்க கழுத்தில் தாலியை கட்டுற அளவுக்கு போகிறவங்க இல்லை இல்லை நாங்கள் சுயமாக சிந்திச்சு அந்த மாதிரி தவறுகள் செய்கிறவங்க வந்து மற்றவர்களை பற்றி குறை கூறுறதுக்கு முன்னாடி அவங்கள சுய பரிசோதனை செஞ்சுக்கணும், அவ்வளோதான் சொல்ல முடியும். திரும்பி ஒரு பட்சம் இருக்கிற பட்சத்தில் கூட இப்போ விஜயகாந்த் சார், கமல்ஹாசன் சார் களத்தில் இருக்கிறாங்க, ரஜினி சார் களத்துக்கு வரப்போகிறாரு, மூன்று பேரில் யாருக்கு அந்த முதலமைச்சருக்கான தகுதி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை யாரால் வர முடியும்னு நினைக்கிறீங்க, அல்லது யார் மக்களை ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, மக்கள் வந்து சினிமாலேருந்து வர்றவங்க அதற்கு அப்பாற்பட்டவங்க அப்படிலாம் இல்லைங்க. எத்தனையோ வருடங்களாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு கொள்கை தத்துவத்தின் அடிப்படையில், திராவிட தத்துவத்தின் அடிப்படையில் வந்த தலைவர்கள் நமக்கு வந்திருக்கிறாங்க. இன விடுதலைக்காக உரிமைக்காக போராடுறவங்க வந்திருக்காங்க. அதனால் எல்லாத்துக்குமே வந்து சினிமாக்காரங்களை மட்டும் நீங்கள் ஓமப்படுத்த தேவையில்லை. மக்கள் யாரை ஏற்றுக்குவாங்கன்னு சொன்னால் மக்களுக்காக உழைக்கிறவங்க அது யாராக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் எங்கேருந்து வந்திருந்தாலும் அவங்கள மக்கள் ஏற்றுக்குவாங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு பெரிய பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு அவர் வந்தப்போ நம்ம நினைச்சோம். ஆனால் அவருடைய உடல்நிலையில் அது கொஞ்சம் அடிபட்டு போச்சு. அடுத்ததாக அந்த மாதிரி ஒரு அலையை உண்டு செய்பவர் யார் அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை, நீங்கள் மூன்று பேர் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டு விஜயகாந்த், கமல், ரஜினி இந்த மூன்று பேரை மட்டும் நீங்கள் கேட்குறீங்க. நான் அதுக்கு வந்து எதிர்கேள்வி தான் கேட்பேன். விஜயகாந்தும் கமலும் இப்போது அரசியலில் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி கேட்குறீங்கன்னா அவங்களோட அரசியலில் இருக்கக்கூடிய பல சினிமா புள்ளிகள், வாகை சந்திரசேகர் அவர்கள், நடிகர்களை சொல்கிறேன். ஏன்னா கலைஞர்லேருந்து ஆரம்பித்து யாருமே சினிமா தொடர்பு இல்லாதவங்க இல்லை, பட் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் குஷ்பு, உதயநிதி இவங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள யாரையுமே கேட்காம நீங்கள் திருப்பி திருப்பி கமல் ரஜினி அப்படின்னு கேட்கும்பொழுது ரஜினி இன்னும் வரலை. அப்படி வராதவங்கள கேட்குறதா இருந்தால் எல்லாரையும் சேர்த்து கேளுங்க. ஷாருக் கான், விஜய், அஜித் எல்லார பற்றியும் கேளுங்க. அப்போ அந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க. இருக்கிறவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி பேசலாம், வராதவங்க வரப்போறேன்னு சொல்றவங்களா அதோட கம்பேர் பண்ண முடியாது. மேடம், இல்ல, நம்ம சுருக்கமானது என்னன்னா, தமிழகத்தை ஆள்வதற்கு மூன்று பேர் இப்ப வந்திருக்காங்க, இரண்டு பேர் களத்துல இருக்கிறாங்க, விஜயகாந்த், கமலஹாசன். இதெல்லாம் வந்து ஊடகத்தின் ஊகங்கள், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. யாருக்கு அந்த திறமை இருக்கு? பிரஸ் கேக்குற இந்த மாதிரி ஸ்பெகுலேட்டிவ் கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்லவே முடியாது. நீங்க இப்படி சொல்றது வந்து தமிழகத்துல இருக்கிற மற்ற அரசியல் தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நான் பிரஸ் அப்புறம் அவங்க வந்து கோச்சிக்க போறாங்க. நீங்க இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா உங்களை தான் கோச்சிக்குவாங்க. எனக்கு உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. யார் பதில் சொல்லணுமோ அவங்க கிட்ட கேள்வியை கேட்டா அவங்க யாரும் பதிலே சொல்றது இல்லை. அதனால இப்படி எல்லாருக்கிட்டையும் நீங்க அந்த கேள்விக்கு என்ன பதில் கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறது வந்து நம்முடைய இந்த தற்போதைய நிகழும் தலை எழுத்து. வேற என்ன சொல்றது? கருத்து வந்து மாணவர்களுடைய ஒரு அதுதான் தலையெழுத்து. யார்கிட்ட கேள்வி கேட்கிறோம்? மத்திய அரசியும் மாநில அரசியும் இந்த மாதிரி நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகளுக்கும் அதனால ஏற்பட்ட ஈடு செய்ய முடியாத இழப்புகளுக்கும் நம்ம கேள்வி கேட்கணும். ஆனா அவங்க கிட்ட அதற்கான பதில் வரலங்கிறதுனாலதான் இந்த கேள்வி பரவலா எல்லாரையுமே கேட்கப்படுது. அது நம்முடைய தலையெழுத்து. வேற என்ன நொந்துக்க வேண்டியதுதான் வேற என்ன சொல்றது? நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுடைய எல்லா திட்டங்கள் பரவலான எல்லாம்னு சொல்ல, மத்திய அரசுடைய பல திட்டங்கள் வந்து பேப்பரில் பார்க்கும்போது ரொம்ப நல்ல திட்டம் மாதிரி இருக்கு. அதை நம்பி நாம் எதையாவது எதிர்பார்த்தோம்னா அதோடைய நடைமுறையில் வந்து செயல்பாட்டில் ரொம்ப ரொம்ப சொதப்பலாக இருக்குது.
சொல்ற அளவுக்கு செயல் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா செயல் வேற மாதிரி இருக்கு. அதனால சில சமயம் அவங்க தமிழகத்துக்கு எதிரான போக்கையே கடைபிடிச்சிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குதான் சார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.